புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழை சிந்தித்தோம் அதில் அருணகிரிநாத சுவாமி வல்லாள மகாராஜன் அமைத்த கோபுரத்தில் இருந்து கீழே விழ எம்பெருமான் கந்தக்கடவுள் அவரை தாங்கி கீழே விடுத்து சும்மாயிரு சொல்லற சும்மாயிரு என்று சொல்லி மறைந்தார் உடனே அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்தின் எதிரிலே அமர்ந்து தியானத்தை மேற்கொண்டார் சொன்னவர் முருகப்பெருமானாச்சே சும்மாயிருன்னு உட்கார்ந்தார் பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தார் சும்மாயிறு என்பது யாருடைய வாக்கிலிருந்து வந்தது சும்மாயிறு என்பது எம்பெருமான் கந்தவேலருடைய நாவிலிருந்து வந்தது சும்மாயிரு அந்த சும்மாயிரு என்றலுமே எல்லாம் இறை அருள் எல்லாம் இறை செயல் என்று நினைத்த மாத்திரத்தில் சும்மாயிருக்க வேண்டி வரும் இது ஒரு முக்கியமானது ஐயா முருகன் சொன்னது சும்மாயிரு சொல்லறை என்றலுமே எல்லாம் இறை அருள் எல்லாம் இறை செயல் என்று நினைத்த மாத்திரத்தில் சும்மா இருக்க வரும் இதற்கு வந்து மாயாதீத மனோலயம் என்று பெயர் மறுபடியும் சொல்கிறேன் மாயாதீத மனோலயம் என்ற பொருள் மௌன பஞ்சர மனோலய சுகம் என்பது பொருள் அப்பொழுது மௌனம் வரும் பின் ஞானம் வரும் மௌனம் வந்துவிட்டாலே ஒரு மனிதனுக்கு ஞானம் வரும் மௌனத்திற்கு பின் ஞானம் ஞானம் என்பது மோன வரம்பு இதை தான் அருணகிரிநாதருக்கு முருகன் முதல் முதலில் எடுத்து கொடுத்த ஒரு வாக்கியம் மௌனத்தில் அமைதியும் சுகமும் ஏற்படும் மௌனம் வந்த பிறகு சுகம் வந்துடும் சுகம் வந்த பிறகு அமைதி வந்துடும் மௌன பரமசுக மகோததி என்கின்றார் சுவாமிகள் ஒரு திருப்புகழில் சும்மா இருத்தல் வந்து சும்மா சொல்லல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பதற்காக இவரை உட்கார வைத்திருக்கிறார் பன்னெண்டு ஆண்டுகள் தியானத்தில் சும்மா இருத்தல் ஜீவன் முக்தி நிலையாகும் சும்மா இருத்தல் என்பது ஜீவன் முக்தி நிலையாகும் மனம் பொறிகள் வாயிலாக மனம் பொறிகள் வாயிலாக புலன்கள் பால் செல்லாது தடுத்து பின் மனம் அ அழிய ஜீவன் பரமான்மாவில் ஐக்கியமாவதற்கு யோகம் செய்பவர்கள் இதை வந்து விருத்தி சூனிய நிலை என்று சொல்கிறாங்க மகான்கள் எல்லாம் யோகிகள் எல்லாம் இதற்கு வைத்திருக்கிற பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா விருத்தி சூனிய நிலை அப்படின்னு பேர் சுக சமாதி நனைவிற் சுக சமாதி நடுவு நிலை என்று கூறியிருக்கின்றனர் இந்த சும்மா இருக்கும் நிலையை நூல்களும் வலியுறுத்திருக்கின்றன இன்று வருமோ நாளை வருமோ மற்று என்று வருமோ அரியேன் என் கோவே இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்று என்று வருமோ அரியேன் என் கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ இது வடலூர் அருட்பிரகாச வல்லர் ராமலிங்க சுவாமிகள் முருகனை பார்த்து கேட்குறார் இந்த சும்மா இருக்கிறது எப்போ வரும் அவருக்கு மனசில் ஒரு வேதனை இதற்கு முன் வாழ்ந்த அருணகிரிநாதருக்கு நீதான இருன்னு சொன்னால் அந்த சும்மா இருக்கக்கூடிய நிலை எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறார் தாயுமானவரும் இதை பார்த்து கேட்குறார் அருணகிரிக்கு கொடுத்தியே சும்மா இருக்கக்கூடிய நிலை அது எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே என்று இந்த இவரும் கேட்கிறார் தாய்மானவரும் கேட்கிறார் இப்படி இந்த சும்மா இருக்கக்கூடிய நிலை அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் எதிரிலே சமாதியானார் பன்னெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய எதிரிலே நின்று அருணகிரி கண் விழித்து பார் என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள் கண்களை விழித்து பார்த்ததுமே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய எம் கந்தவேல் ஜோதி சொரூபமாகிய என் கந்தவேல் அவர் முன் நின்று காட்சி தந்தார் அருணகிரிநாத சுவாமிகள் எழுந்து தாரதாரையாக கண்ணீர் வடித்து முருகா முருகா முருகாய் என்று அழுகிறார் அருணகிரி அருகில் வா நாக்கை நீட்டு திருப்புகழ் பாடுனர் நாளானதூள் ஆகமாதி நான் ஓதி ஏனும் இல்லை அப்புறம் சொல்றார் நாளதி வேதனூள் நான் ஓதி ஏனும் இல்லை வீணேனால் போகாமல் எனக்கு என்ன தெரியும் ரிக்கேஜூர் சாம அதரவன வேதங்கள் தெரியுமா நான் ஏதாவது பள்ளிக்கூடம் சென்று படிச்சிருக்கனா என்ன போய் திருப்புகள் பாடுன்னா நான் எப்படி முருகா பாடுவேன் என்று முருகன் எதிரிலே நின்று அருணகிரி தாரதாரையாக கண்ணீர் வடித்து அழுகின்றார் திருப்புகழ் உலகத்திற்கு கொடுக்கணுன்றது முருகப்பெருமானுடைய எண்ணம் அதனால் ஒருத்தரை வந்து உற்பத்தி பண்ணிட்டார் முத்தையம்மையாருடைய கனவுல போனார் இரண்டு குழந்தை பிறக்குன்னார் அதில் ஆண் குழந்தை தான் உலகம் உயும் பொருட்டு ஆண் குழந்தை பிறக்கினார் அந்த ஆண் குழந்தை வந்து தற்கொலை செய்வதற்கு கோபுரத்தில் இருந்து விழுந்தது அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அருணகிரிநாதர் எழுதறியா கோபுரம்ன்றார் அந்த கோபுரத்தை பத்தி நான் என்ன எழுதுவேன் அந்த கோபுரம் தானே எனக்கு உயிர் கொடுத்தது அந்த கோபுரம் தானே முருகனை காண வைத்தது அந்த கோபுரத்தை பற்றி நான் என்ன எழுதுவது என்று பின்னாடி வரக்கூடிய திருப்புகள் அவர் நிறைய சொல்றார் அருகில் வா என்று அருணகிரியை அழைத்து நாவிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதி முத்தை என்று ஆரம்பித்து திருப்புகழ் பாடு என்றார் நாளை சிந்திப்போம் இதை பற்றி